எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேசரி தான் செய்ய போகிறேன். பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்குறாங்க, அதனால் அவங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் கேசரி செஞ்சு கொடுத்துடலாம். கேசரிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இந்த கப்பால் வந்து முக்கால் கப்பு ரவர் எடுத்துருக்குறேன். நெய், உப்பு, திராட்சை, முந்திரி, ஏலக்காய் இதான் தேவையான பொருள். ஜீனி வந்து நான் இந்த கப்பால் தான் அளக்கணும், அதனால் வந்து நான் கொட்டுறப்பா காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு ரவா வறுத்தெடுத்துக்கலாம். நான் வந்து நெய் சேர்த்து வறுக்கலை, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்து வறுத்துங்க. இங்கே பாருங்க, ரவாலெல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இறக்கிக்கலாம். முக்கால் கப்பு வந்து ரவா எடுத்துருந்தோம், அதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது, இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுக்கிற ரவா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படியே கிளறி விட்டுங்க, எல்லாம் கட்டி விழுந்துடும். இந்த ரவாவுக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நல்லா ரவா வந்து வெந்து வரும். இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க. நெய்யில் வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். கேசரி ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிக்கலாம். கேசரி ரெடி பண்ணியாச்சு, இப்போ பசங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம்.
நான் சாட்டு பார்த்துட்டேன் சூப்பரா இருக்கு இப்ப பசங்கள்ட்ட கேட்டு பார்த்தறலாம் எப்படி பாருக்கு சூப்பரா இருக்கு உண்மைதான் சொல்றீங்க பசங்கள்ட்ட கேட்டாச்சு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க